காதலித்து பலமுறை உடலுறவு வைத்துக் கொண்டு திருமணம் நிச்சயதார்த்தம் முடிந்த பின்னர் திருமணம் செய்ய மறுத்த நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். பெண்ணை தாக்கிய குடும்பத்தினர் மீதும் வழக்கு பதிவு. சென்னை பல்லாவரம் அடுத்த ஜமீன் பல்லாவரம் பகுதியைச் சேர்ந்த 28 வயது பெண் தனியார் பள்ளியில் தாளாளராக வேலை செய்து வருகிறார். இவர் கிழக்கு தாம்பரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் 2016 ஆண்டு படித்து வந்தபோது ஜமீன் பல்லாவரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவரை காதலித்து வந்துள்ளார். சதீஷ்குமார் தற்போது தனியார் வங்கி ஒன்றில் மேலாளராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் இவர்களது காதல் விவகாரம் பெண்ணின் வீட்டிற்கு கடந்த 2023 ஆண்டு தெரியவந்துள்ளது. பின்னர் இரு வீட்டார் சம்மதத்துடன் கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் 26 இருவருக்கும் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. பின்னர் 3 சதீஷ்குமார் திருமணத்தில் விருப்பமில்லை என கூறியதாகவும், இதுகுறித்து அந்த பெண் சதீஷின் வீட்டிற்கு சென்று கேட்டபோது தான் வேலை செய்யும் வங்கியில் தன்னுடன் வேலை செய்யும் பெண் ஒருவரை சதீஷ் காதலிப்பதாகவும் அவரைதான் திருமணம் செய்யப்போவதாகவும் கூறியதோடு அந்த பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டி சதீஷ் மற்றும் அவரது குடும்பத்தினர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. அதேபோல இருவரும் காதலித்துக் கொண்டிருந்த போது அந்த பெண்ணை சதீஷ் பல முறை கட்டாயப்படுத்தி உடலுறவு வைத்துக் கொண்டதாகவும், கல்யாணத்திற்கு மண்டபத்தை பதிவு செய்வதற்கு முன் பணமாக அந்த பெண்ணிடம் சதீஷின் அம்மா மல்லிகா கேட்டதன் பேரில் அந்த பெண் அவரது வீட்டிற்கு தெரியாமல் வங்கியில் லோன் எடுத்து பணம் கொடுத்து அதற்கு வட்டியுடன் 1.70 லட்சம் ரூபாய் பணம் செலுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் காதலித்துக் கொண்டிருந்த போது சதீஷ் தன்னுடன் உடலுறவு வைத்துக் கொண்டதை தனக்கு தெரியாமல் போட்டோக்கள் வீடியோக்கள் எடுத்ததாகவும், அதை சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என மிரட்டியதாகவும், அந்தரங்க போட்டோக்கள் வீடியோக்களை வெளியில் விடாமல் இருப்பதற்கு 20 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும் என மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பெண்ணின் குடும்பத்தினர் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக அலுவலகத்தில் புகார் அளித்ததன் பேரில் பல்லாவரம் போலீசார் சம்பவம் தொடர்பாக 5 கீழ் வழக்கு பதிவு செய்து சதீஷ்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனா்.